Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னை நாள் எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் first time பாக்குறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அடி பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனாதான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு notification வரும். வீடியோவை miss பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog-அ continue பண்ணலாம். காலையில எந்திரச்சதும் பிள்ளைங்களுக்கு malt ஆத்தி கொடுக்கலாம்னு இன்னைக்கு carrot malt ஆத்திட்டு இருக்கேன். பீட்ரூட் மால்ட் மாதிரி இருக்கா? அதோட நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் இருக்கா? நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? தேவதைக்கு பிடிச்சா சரி. ஆக்சுவலாக இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்த வீடியோ. காலையில் எழுந்திரிச்சு டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு இன்றைக்கி மீன் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அதனால் மீன் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக நானும் கமலும் மட்டும் ஒட்டஞ்சத்திரம் போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் உங்கள் புல்லட் எங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இத்தனை நாள் சேகரனா வீட்டில் இருந்தது, இப்போ தான் சர்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அக்கா நெய் மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. கடல் நெய் மீன் இல்லை, டேம் பாறை மீனும் சங்கரா மீனும் இருந்தது. கடைசியாக இதுவா அதுவான்னு யோசித்து பாறை மீன் வாங்கிட்டு வந்தோம். Did you complete your homework? கண்ணை முடிச்சிட்டா எனக்கு மயக்க வருது. ஏண்டி ஹோம்வொர்க் பத்தா? அப்படியே சொல்லி கொடுத்து மயக்க வருதுன்றாங்க. இன்னொரு போய் எடுத்தா போ. அக்கா ரெண்டு பேரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சுதன் காலையில் ஹேர் பேக் போட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லவும் பிள்ளைங்கள்லாம் அவனுக்கு மட்டும் போட்டு விட்றீங்க, எங்களுக்கு போட்டு விட மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு விட போகிறேன். முடி நிறைய போட்டுது, நிறைய தானி கொட்டு அவ்வளோ ரொம்ப ஒழுக விட்றடி. போடாது கொண்டடி, நான் போட்டு விட்றேன். இப்படி போடல சிந்தே, இந்த வேர்க்குள்ள எல்லாம் போணும்ல. நீய தலையில அதுக்குள்ள இப்படி எடுத்து அப்படியே பாசி அம்மா கையில இருந்து அப்படியே விட்டுக்கோ. கையில இருந்து அதை அப்படியே விட்டுக்கோங்க. போட போறான், அவனுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு. டேண்ட்ரஃப் இருக்கு அவனுக்கு? டேண்ட்ரஃப்னா என்னன்னே தெரியாது, நீ சொல்லவும் ஊன்றாவ. இல்ல இல்ல அவளுக்கு ஃபீவர் அடிச்சுச்சுல, அதனால ஒரு வாரம் நான் தலைக்கு குளிப்பாட்டி விடல. அதனால ஒரு மாதிரி பக்க பக்கா வருது. ஒரு ஒரு டைம் போட்டா அவளுக்கு சரியாயிருக்கு. அவங்க வந்து இப்ப பே பண்ணிட்டாங்க டியர். அடுத்து ஹர்ஷன் கூட இருக்காது. எவ்வளவு மெதுவா போட்டேன், முடி நிறைய இருந்தாலும் வலிக்கணும். அமைதியா பண்ண
மேல காண்ட் பொய்யா பேச சூப்பர் சோறு வடிச்சிடலாமா ஆல்மோஸ்ட் சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சது. அக்கா மீன் பொறிச்சிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் ஹேர் பேக் போட்டு அவங்களுக்கு தலைக்கு தேய்ச்சி குளிப்பாட்டி விடுற கேப்பில் அக்கா வந்து சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. தலை குளிப்பாட்டி விட்டு தலையை காய வைங்கம்மான்னு சொன்னதுக்கு ஃபேனை போட்டு விட்டு டிவி முன்னாடி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நான் மேலே போகலான்னு சொல்லிட்டு காலை வைக்கலான்ட்டு வச்சா மேலே பத பதில் விழுகுது, நெருப்பா விழுகுது. மேலே போட்டா ஐயோ போகலான்னு நினச்சா விழுகுது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மேலே வந்துக்கிறேன். ஒண்ணும் பண்ண மாட்டான். ஈவினிங் எல்லாரும் வெளியே கிளம்பிட்டோம். திண்டுக்கல்ல புக் ஃபேர் போட்டிருக்காங்க. புக் ஃபேர் போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே டீச்சரை காவா அவங்க வீட்டில் விட்டுட்டு வருவோம். மழை பயங்கர. ஆமா ஆமா, நாங்க ஐ திங்க் கொரோனாவுக்கு முன்னாடி வந்திருந்தோம். அங்க போவோம். அங்க நான் அந்த பையன் சொல்றீங்களா? ஏய் புரோகிராம்லாம் நடக்குதுடா. டாங்க நாளைக்கு ஒவ்வொரு ஸ்கூல் நடத்துவாங்கடி. ஓ திண்டுக்கல் இலக்கியத்தில் நடக்கும். பொன்னியின் செல்வன் படம் பார்த்ததுல இருந்து அந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் புக் ஃபேர் வந்ததோட மெயின் ரீசன் வந்து பொன்னியின் செல்வன் புக்கு வாங்குறதுக்கு தான். ஒவ்வொரு கடையாக போய் பொன்னியின் செல்வன் புக்கு ரேட்டு விசாரிச்சுட்டு எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். ஒரே நாளில் எல்லாத்தையும் கலர் டிஸ்ட்ரிக்ட். ஏய் அது என்னதுடா? ஒரு கேம் இது. அடிச்சு வச்சு அதை கலைக்காமல் ஒவ்வொன்றா எடுக்கணும். அந்த மாதிரி கமல், எனக்கு பொன்னியின் செல்வன். வீட்டுக்கு ஒரு
ஒரு வழியா ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். பொன்னியின் செல்வன் வந்து 600 ரூபாய் அப்படின்னு சொன்னாரு. கல்கி எழுதுன பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் இந்த மாதிரி நாவல்கள் எல்லாம் சேர்த்து 1500 ரூபான்னு சொன்னாரு. அதனால எல்லா புக்கும் சேர்த்து வாங்கணும். ஒரு வழியா புக்கு வாங்கியாச்சு. செகண்ட் பார்ட் மூவி வர்றதுக்குள்ள புக்கு ஃபுல்லாத்தையும் படிச்சு முடிக்கணும். தூக்க முடியல டீச்சர், பொம்பளைட்ட ஒண்ணு கொடுத்துட்டு அஜுஜோ. அவர்கள் கடுப்பாகிறாரு. கமல் போ இலையும் ஏன் இலையும் தாண்டா காலியாக இருக்கு. அங்கே எல்லாம் விட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அப்படியே சாப்பிடு. லேயர் லேயரா இருக்க கமல். பொன்னி நதி பார்க்கணுமே, நைட் டின்னர் முடிச்சுட்டு டீச்சர் அக்காவா அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டோம், லேட் ஆயிடுச்சு அப்படின்றனால. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இன்னைய நாள் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போச்சு. இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.